இன்றைக்கி நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஃபோன் வந்ததுன்னா பார்த்த உடனே நம்ம சொந்தக்காரங்கிட்டருந்து யார்கிட்டருந்து ஏதாவது ஃபோன் வந்ததுன்னா கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஏதாவது சொல்ல போகிறாங்களோ, அவங்க வீட்டில் யாருக்காவது கொரோனா வந்துடுச்சா, இல்லை அவங்களுடைய மாமனார் வீட்டில் யாருக்கோ கொரோனா வந்துடுச்சா, இல்லை இவங்க மச்சான் வீட்டில் யாருக்கோ கொரோனா வந்துடுச்சா, இப்படி ஏதாவது நியூஸ் சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயமாகவே இருக்குது. ஸோ யார்கிட்டருந்தும் ஃபோன் வரலன்னா ஓகே, எல்லோரும் சந்தோஷமாக நல்லா இருக்காங்க அப்படிங்கிற நிலைமையில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். கொரோனா வராதவங்க, வீட்டில் தங்களை தனிமைப்படுத்திக்கிட்டவங்களையும் இந்த கொரோனா வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக, ஒரு எமோஷனலாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது இன்றைக்கி ரிசர்ச் பண்ணி பார்த்தா இன்றைக்கி ஒரு 20-30% மக்கள் ஆன்சைட்டி, டிப்ரெஷன், மன அழுத்தத்தில் இன்றைக்கி இருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு மருந்து போட்டுக்க வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. இப்போது சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த பூமியின் தெற்கு கோடி அண்டார்க்டிகா, அண்டார்க்டிகாவுக்கு ஒரு 10-12 அங்கேயே இருந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு போவாங்க. அவங்க சொல்கிறாங்க, அவங்க அந்த ஆராய்ச்சி 10 அங்கே அண்டார்க்டிகாலேயே இருந்து முடிச்சுட்டு தன்னோட நாட்டுக்கு வரும்போது ஒரு மரத்தை பார்த்தாங்கன்னா கூட கண்ணில் தண்ணி வந்து மரத்தை போய் கட்டி பிடிச்சிப்பாங்களாம். மரம், செடி, கொடி, நாய், பூனை எதை பார்த்தாலும் அவங்களுக்கு அவ்வளோ பேரானந்தம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம தனிமைப்படுத்தி வீட்டோடு இருக்கிறது வந்து இட்ஸ் அ பெரிய ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக புதுசாக ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கிறதோ அல்லது ஏதோ ஒரு ரங்காலி, ஒரு ட்ராயிங், இந்த மாதிரி நம்மளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். அதுலேயும் இந்தியாவில் 50% ஆஃப் த பாப்புலேஷன் 25 கீழே அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த 25 கீழே இருக்கிற இளைஞர்கள், மாணவர்கள், இவங்க மேலே இந்த இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரோட்டில் பார்த்தோம்னா நம்ம சின்ன 5 வரைக்கும் படிக்கிற பசங்களை மாதிரியான பசங்களை நம்ம வந்து இன்றைக்கி நம்ம தெருவிலேயே பார்க்க முடியாது. எல்லோரும் வீட்டுக்குள்ளாரியே தான் இருக்காங்க. இவங்க எல்லோரும் வீட்டுக்குள்ளாரியே இருக்கும்போது என்ன ஆகுறதுன்னா, இவங்களுடைய தூக்கம், இவங்களுடைய சாப்பிட்ற டைம், இது எல்லாமே கொஞ்சம் நிறைய கன்ஃபியூஸ் ஆகி எல்லாம் நேர நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, நேர நேரத்துக்கு தூங்குறதில்ல, இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு போயிட்டுருக்கு. அதில் இந்த 12 மாணவர்கள், இப்போ 12 முடிச்சுட்டு சிபிஎஸ்சியில் அதுவும் படிக்கிறவங்க, இவங்க இந்த ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும், இவங்களுக்கெலாம் இன்னும் பரிச்சையும் வைக்கல. அவங்க யூஸ்வலாக 3 நடக்கிற பரிச்சை ஏப்ரலில் வரும்னு பார்த்தாங்க, மே மாதம் வரும்னு பார்த்தாங்க, மே மாதம் டைம் டேபிளும் கொடுத்தாச்சு. ஆனால் இப்போ அதையும் கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ 6 ஆச்சு. இப்போ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் எப்போ பரிச்சை நடக்கும், இல்லை பரிச்சையை நடக்காதா, இந்த கன்ஃபியூஷனில் இப்போ அவங்க எல்லோரும் 1 படிக்கிறதையே விட்டுட்டாங்க. எவ்வளோ நாள் தான் அவங்களும் பரிச்சைக்காக படித்து அந்த ஸ்ட்ரெஸ்லேயே இருப்பாங்க. ஸோ இந்த கொரோனாவுடைய தாக்கம் வியாதி வந்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இமோஷனலாக, சைக்காலஜிக்கலி நிறைய பேர்த்தை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போது இதற்கு நம்ம நிறைய கவுன்சிலிங் இந்த அரசு இதுலேயும் இப்போருந்தே கொஞ்சம் கவனம் எடுத்து இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம போட்டே ஆகணும். ஏன்னா இப்போ இந்த கொரோனா பீரியட் இந்த பீக்கில் போனது கீழே இறங்கி இன்னும் ஒரு 2 நம்ம இந்த இப்போ இருக்கிற ஃபேஸை விட்டு நம்ம வெளில வரலாம். ஆனால் வெளியில் வரும்போது அதுக்கப்புறமா நம்ம கவனிக்க வேண்டியது இந்த சைக்காலஜிக்கல் இம்பாக்ட், த இமோஷனல் இம்பாக்ட் எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரையும் பாதிச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னே நடந்த இதே மாதிரியான பேண்டமிக்கில் இதெல்லாம் நடந்திருக்கு. சைக்காலஜிக்கல் இம்பாக்ட், இமோஷனல் இம்பாக்ட் இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அப்போ அதுக்கு என்ன மாதிரியான லேர்னிங்ஸ் நம்ம அதிலேருந்து கற்றுக்க முடியும்ன்ட்டு அரசு இதில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம கேட்டுக்கிறோம்.